அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ பொதுவாக நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கான பொருள்களை வந்து நம்ம தேடுவோம். அது அநேகமாக நம்ம பக்கத்து தெருவில் இருக்கோம், இல்லை பக்கத்து ஊரில் இருக்கோம், ஆனால் நமக்கு தெரியாது. பொருள் என்னென்னு தெரிஞ்சிடும், அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. இப்போ அது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கம்மியான ரேட்டில் நீங்கள் மூலதனம் வந்து கம்மியான போட்டு ஒரு பெரிய முதலீடு இல்லாமல் சின்ன முதலீடுலேயே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பொருள்கள் தேடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் புரோக்கர் தேவையே இல்லை, புரோக்கர் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். என்ன ரேட்டில் விற்கிறாங்களோ, என்ன ரேட்டில் ப்ரொடியூஷன் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இது, அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய நிறுவனத்தை ஆரம்பித்தார். சில பிரச்சனைகள்லாம் இவருக்கு வந்துச்சு, அதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இவருடைய வாழ்க்கை கதையை பார்க்க போகிறோம். அது என்ன, அவருடைய என்ன வெப்சைடு, அவர் யார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? இப்போ நம்ம குடும்பத்தோடு சுற்றுலா போனோம் அப்படின்னா அந்த இடத்த பற்றி நமக்கு தெரியாது. அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்றப்ப அங்கே யாராவது ஒரு கைடு இருப்பாங்க, அவங்க தான் அந்த சுற்றுலாதலத்தில் இதை அந்த இடத்த பற்றி சிறப்புகளை நமக்கு சொல்லித்தருவாங்க. அந்த சிறப்புகளை நம்ம வந்து அவங்க மூலமாக தான் நம்ம கற்றுக்குறோம். இதே மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சுற்றுலா கைடாக ஆரம்பித்தார். ஒரு சின்ன வயசுலே, பள்ளிக்கூடம் போகிற வயசுலே ஒரு வந்து சுற்றுலா கைடாக தான் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தார். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாக்மா, alibaba.com அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும் பெரும் தொழில் நிறுவனங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த alibaba.com மூலமாக தான் வியாபாரத்தை பெருக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய வெப்சைட்டை உருவாக்கினவர் தான் இந்த அலிபாபா அப்படின்ற வெப்சைட்டை உருவாக்கினவர் பேர் வந்து ஜாக்மா. இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் ஆரம்பக சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கைடாக தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். படிப்பறிவும் அந்தளவுக்கு கிடையாதவருக்கு, படிப்பறிவும் படிக்க வசதி இல்லை, படிப்பறிவு இல்லைன்னு சொல்கிறத விட படிப்பு வசதி இல்லாமல் இருந்தார். படிப்பு படித்தா கூட என்னென்னா அந்தளவுக்கு அவர் வந்து உடனே பாஸ் ஆகக்கூடிய ஆளும் கிடையாது. ஒரு கிளாஸே மூணு தடவை நாலு தடவை இப்போ ஃபெயில் ஆகி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் அப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு செய்யணும், ஏன்னா அந்த சின்ன வயசில் அவருடைய நோக்கம் வந்து இதுதான், மற்றவங்களுக்கு தெரியாத ஒருத்தருக்கு வழிகாட்டணும் அப்படின்றதான். அப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கணுன்றத அவர் சின்ன வயசில் அவருக்கு உருவானது தான். அதுக்காக அவர் பாடுபட்டு என்ன செஞ்சார், தன்னுடைய இளமை காலத்தில் வந்து படித்து முடிச்சுட்டு அந்த வெப்சைட்டை வந்து உருவாக்க வந்து முயற்சி பண்ணி உருவாக்கினார். உருவாக்கி அந்த வெப்சைட்டு நல்லா போயிட்டு இருந்தது. வெப்சைட் வந்து அவருக்கு டெவலப் பண்ணுறதுக்கான வருமானம் இல்லை, அதாவது அதை மேலும் மேலே வந்து மெருகுட்டுறதுக்கான பணம் அவர்கிட்ட இல்லை. பண உதவிகளை கேட்குறதுக்கும் அவர்கிட்ட தயக்கம், எப்படி அதை பண உதவிகள் கேட்குறது தெரியாமல் அவருடைய அந்த ஐடியாவை அப்படியே சுத்தமாக மூடிட்டு திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தான் ஆரம்பித்தார், அவர்கிட்ட ஐடியா நிறைய இருக்குது ஆனால் செய்யறதுக்கு அவருக்கு பணம் இல்லை. இதை பக்கம் இந்த மாதிரி காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டுருந்தப்போ கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் குடும்ப சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார். திரும்ப கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் அந்த வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் பிரச்சனைகள் வந்தது, வேலையை விட வேண்டிய கட்டாயமாக இருக்குது. திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே ஆரம்பித்து விட்ட அந்த வெப்சைட்டை திரும்ப நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி உதிச்சுது. இப்போ பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர்கிட்ட இருந்தது, பணம் இருந்தது, ஆனால் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு ஆட்களை கொண்டு வர முடியாது. ஆட்கள் வந்து ஒரு கம்மியான ஒரு 10 பேரை வச்சு முதல்ல அந்த வெப்சைட்டை ஆரம்பித்தார். அவர் வீட்டிலே தான் அதை ஆரம்பித்தார். வீட்டில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் அங்கே சைனாவில் இருக்கக்கூடிய எல்லாவுடைய தொழில் செய்கிறக்கூடிய பொருட்கள் எல்லாமே தன்னுடைய வெப்சைட்டில் கொண்டு வந்து அவருடைய கான்டாக்ட் நம்பர் இப்படி அவங்களே வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தார். இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி மக்கள் அவருடைய வெப்சைட் அதிகமாக பயன்படுத்த அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு ஆரம்பித்தார். அதாவது புரோக்கரேஜ் புரோக்கரால் யாருமே இல்லாமல் நீங்களே நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம், முதலாளிகளை தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு அவர்கள் விற்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த வெப்சைட்டை கொண்டு வந்தார். இந்த வெப்சைட் நல்லா டெவலப் ஆனவுன்னா சைனாவிலையும் அவருக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இதை அப்படியே டெவலப் பண்ணி கூகுளோட டச்சப் பண்ணி அப்படி பல கண்ட்ரிகள்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டார். இவர் வந்து இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கக்கிட்ட நிறைய ஐடியாக்கள் இருக்குது ஆனால் உங்கக்கிட்ட எடுத்து செய்யக்கூடிய தைரியம் இல்லை, பணம் இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் தான் உங்களை வந்து உங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்துருது. எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த எண்ணத்தை நீங்கள் மேலோக்கி போயிட்டுருந்தேன் அப்படின்னா
பழி தானாக கிடைக்கும், நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றதான் இவரோட சொன்ன கருத்து. ஏன்னா இவர் ஒரு சாதாரண கைடாக இருந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில், ஏழை குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்த்து அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கார் அப்படின்னா, இவருடைய இவர் சொன்ன தெய்வ வாக்கா எடுத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் சக்ஸஸ் பண்ணலாம், இவரை விட சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.